ஏசி உணவகங்களுக்கு விதித்துள்ள மத்திய அரசின் சேவை வரி மற்றும் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தை ரத்து செய்ய கோரி அகில இந்திய உணவகங்கள் கூட்டமைப்பு ஏப்ரல் இருபத்தொன்பதாம் அன்று நாடு தழுவிய ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளது சென்னை ஹோட்டல்கள் சங்கம் அகில இந்திய ஹோட்டல்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய உணவகங்கள் கூட்டமைப்பு இணைந்து வரும் இருபத்தொன்பதாம் தேதி ஹோட்டல்கள் ஸ்ட்ரைக்கை அறிவித்தன ஏசி உணவகங்களுக்கு விதித்துள்ள இரட்டை வரியான சேவை வரியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் சில்லறை தட்டுப்பாட்டில் சிக்கி தவிக்கும் வணிகர் இன்னல்களுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்கிறது தமிழகம் முழுவதும் சுமார் பத்தாயிரம் ஹோட்டல்கள் இதில் பங்கேற்கும் என சென்னை ஹோட்டல்கள் சங்க தலைவர் சீனிவாச ராஜா தெரிவித்தார் மத்திய அரசின் மேலே இரட்டை வதிவிற்பை எதிர்த்தும் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இருபத்தி நாலு பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை அன்று அகில இந்திய உணவகங்களின் சார்பாக தமிழக ஒட்டுமொத்த ஓத்தல் உரிமையாளர்களின் சார்பாக ஒருநாள் அடையாள கடையறைப்பு போராட்டத்தை மத்திய அரசு எதிர்த்து நடத்துகின்றோம் தங்களின் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்காவிட்டால் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான போராட்டம் தொடரும் என்றும் ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்தனர்